ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 30 டே பேலியோ மீல் பிளான். இன்னைக்கு டே 21. சோ 30 டேஸ்க்கு பேலியோ டயட்ல நான் என்ன சாப்பிடுறேன் அப்படிங்கறத ஒரு ஐடியாக்காக இங்க எடுத்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன். இது பத்தி இன்ட்ரோடக்ஷனும் இதுக்காக தனியா பிளேலிஸ்டும் போட்டிருக்கிறேன், அதை பார்த்துட்டு வந்து பாருங்க. பார்க்காம டவுட் கேட்டா எனக்கு ஆன்சர் பண்ண முடியாது. இதுல நான் டெய்லி என்னுடைய வெயிட்டும் ஹிப் சைஸும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால நம்ம யூடியூப் சேனல் ஆஸ் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு பேலியோ டயட்டு ஒரு கப் சக்கரை போடாத டீயோட ஸ்டார்ட் பண்றேன். பேலியோ பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பாக்கலாம். பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு நான் சிக்கன் செஞ்சு வச்சிருந்தேன். அந்த சிக்கனவே கொஞ்சம் எடுத்து போட்டு முட்டையில கலந்து அடை மாதிரி பொரிச்சு வச்சிருக்கேன். இப்படி செய்யும் போது டேஸ்டா இருக்கும். நம்ம சிக்கன் தான் அப்படின்னு இல்ல, வெஜிடபிள்ஸ் கூட முதல் நாள் லெப்ட் ஓவர் வெஜிடபிள்ஸ் இருந்ததுன்னா எக்ல கலக்கி இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்க முடியும். சோ இதுதான் வந்து எங்களுடைய பேலியோ பிரேக்ஃபாஸ்ட். இது கூட லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்டுக்கும் நடுவுல பசிச்சதுன்னா ஒரு அரை கப் சக்கரை சேர்க்காம டீ குடிப்போம். நான் வந்து அதுக்காக பிளாஸ்க்ல ஊத்தி வச்சிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், பசிய பொறுத்து தான். பேலியோவை பொறுத்த வரைக்கும் பசிச்சா சாப்பிட்டா போதும், பசி இல்லைன்னா சாப்பிட தேவையில்லை. பசிச்சா எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம், அதுதான் வந்து இதுல உள்ள ஒரு பெனிஃபிட். இன்னைக்கு நம்ம பேலியோ லஞ்ச் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் மட்டும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சொல்லிட்டாங்க. சோ எனக்கு மட்டும் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன், கூடவே குழந்தைங்களுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து முருங்கைக்கீரை தேங்காய் போட்டு கீரை பொரியல் பண்ணிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நேத்து செஞ்ச புடலங்காயும் எக்கும் மிச்சம் இருந்தது. சரி, நம்ம ஒரு ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையே எடுத்து வச்சு மேக்கப் பண்ணிட்டேன். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்க பாயில் பண்ணி அதை ஸ்கிராம்பிள் பண்ணி கொஞ்சம் மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதான் இன்னைக்கு என்னுடைய மெயின் டிஷ். அது கூட குழந்தைங்களுக்காக கொஞ்சம் கறி குழம்பு வச்சேன். சோ அதுல இருக்கிற அந்த மட்டன் பீசஸ் பாருங்க, அதையும் நான் வந்து ஒன்னோ ரெண்டோ எடுத்து தேவைன்னா சாப்பிட்டுக்குவேன். இதுதான் இன்னைக்கு என்னுடைய பேலியோ லஞ்ச். இது எல்லாமே இந்த கீரை இந்த பொடலங்காய் எல்லாமே குழந்தைங்களும் ஷேர் பண்ணிக்குவாங்க. ஒரு கப் டீ சக்கரை சேர்க்காம, எனக்கு ஒரு கப், ஹஸ்பண்ட்க்கு ஒரு கப். இன்னைக்கு நம்ம பேலியோ டின்னர் என்னன்னு பாக்கலாம். எதுக்கு இந்த இரும்புன்னு பாக்குறீங்களா? எல்லா வீட்லயும் பேய வரட்டுக்குதான் இரும்பு வச்சிருப்பாங்க. நம்ம வீட்டுல பூனை வந்து ரொம்ப தொல்லை பண்ணுதுங்க. அதனால பூனை வந்து இதை ஓபன் பண்ணி வாய் வச்சிடாம இருக்கிறதுக்காக ஒரு வெயிட்டான இரும்பை இது மேல வச்சிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான டிஷ். அதாவது மோசரல்லா சீஸ் அப்படின்னு சொல்லி பீஸாக்கு போடுவாங்க, அந்த சீஸ வந்து நான் சிக்கன்ல போட்டு வச்சிருக்கேன். சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கனை நான் ஃப்ரை பண்ணி அதுல மோசரல்லா சீஸ் போட்டு கலக்கி வச்சிருக்கேன். இது வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் டேஸ்ட் கொடுக்கும். பாத்தீங்கன்னா நிறைய செஞ்சு வச்சிருந்தேன், போக வர ஹஸ்பண்ட் சாப்பிட்டு கொஞ்சம் குறைச்சு வச்சுட்டாங்க, முறைக்கிறாங்க என்ன பாத்துட்டு நான் பேச. ஓகே, இது வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ். இதுதான் இன்னைக்கு வந்து எங்க டின்னர். இது எல்லா ரெசிபியுமே நம்ம குக்கிங் சேனல் குயின் ஜான்சில போட்டிருக்கேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதை தூக்கி இதுல போட்டு இதை தூக்கி அதுல போட்டு ஆல்டர் பண்ற ரெசிபி எல்லாம் போட்டிருக்க மாட்டேன். அதெல்லாம் நீங்க தான் உங்க கற்பனையில செஞ்சுக்கணும். அந்த ரெசிபியோட லிங்க் நான் கீழே கொடுத்திருக்கேன், குயின் ஜான்சி ரெசிபி லிங்க். சோ அதுல நிறைய பேலியோ ஃபுட்ஸ் இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெயிட் என்னன்னு பாத்துக்கலாம். அதாவது வெயிட்ட பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியறது இல்லங்க. எஸ்பெஷலி லேடிஸ்க்கு இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் ரொம்பவே விளையாடுது. சோ நம்ம வந்து எதிர்பாராத நேரத்துல டக்குன்னு குறையுது, எதிர்பார்க்கிறப்ப குறையறது இல்ல. மார்னிங் ஒரே டைம்ல தான் வெயிட் பாக்கணும். இந்த இடம் வந்து இருட்டா இருக்கிறதுனால கொஞ்சம் மொய் மொயின் தெரியுது. இப்ப நம்ம ஹிப் சைஸ் என்னன்னு பாத்துக்கலாம். தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ். சோ இன்னைக்கு நம்ம பேலியோ ஷெட்யூல் ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆஸ் ஜான்சியை கேளுங்கள்.
கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.